ஹை வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். வியூவர்ஸ், இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா, உடம்புல உப்பு அதிகமான இதை சாப்பிடுங்க, எக்ஸ்ட்ரா உப்பை எல்லாம் வெளியேற்றிடும். உடம்புல கொழுப்பு ஏறினால் மட்டும் பிரச்சனை இல்லைங்க, உப்பு ஏறினால் கூட பிரச்சனை தான். நம்முடைய ஆரோக்கியம் மேம்பட புகையிலைக்கு அடுத்தபடியாக நிறுத்த வேண்டியது அதிகப்படியான உப்பை உணவில் சேர்ப்பதுதான் என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர். ஃபாஸ்ட் ஃபுட் உணவுகள், டப்பாக்களில் அடைக்கப்பட்ட உணவுகள், இவற்றிலெல்லாம் உப்பின் அளவு அதிகமாகவே இருக்கிறது. அதிகப்படியான உப்பு உடம்பில் சேர்வதால் சிறுநீரக கோளாறு, இரத்த அழுத்தம், இதய நோய்கள் என்று வரிசையாக நோய்கள் தாக்க ஆரம்பித்துவிடும். எனவே நம் உடம்பில் உள்ள அதிகப்படியான உப்பை வெளியேற்ற நாங்கள் சொல்ல போகிற இந்த உணவுகளை எடுத்துக்கொண்டாலே போதும், ஆரோக்கியமாக வாழலாம். பீன்ஸ். பீன்ஸ் பொட்டாசியம் நிறைந்த காயாகும். எனவே இதை சாப்பிடும் போது உடலுக்கு தேவையான பொட்டாசியம் கிடைத்து சோடியம் பொட்டாசியம் சமநிலை அடைகிறது. ஆரஞ்சு ஜூஸ். அதிகமாக உப்பு சேர்க்கப்பட்ட உணவை சிறிது சாப்பிட்டாலே கை கால்கள் நீர்த்தேக்கம் ஏற்பட ஆரம்பித்துவிடும். அதிகப்படியான சோடியம் இந்த பாதிப்பை ஏற்படுத்துகிறது. இதற்கு ஒரு கிளாஸ் ஆரஞ்சு ஜூஸ் குடித்தாலே போதும், உடம்பில் தங்கியுள்ள உப்பை அலசி வெளியேற்றிவிடும். தினமும் இரவு இரண்டு வாழைப்பழம் சாப்பிடாமல் நாம் தூங்க மாட்டோம். காரணம், இதில் அதிகமான அளவு பொட்டாசியம் உள்ளது. இதுவும் சோடியம் பொட்டாசியம் அளவை சமநிலையில் வைக்க உதவுகிறது. இதனால் உடம்பில் உள்ள உப்பின் அளவு குறைக்கப்படுகிறது. காய்கறிகளிலேயே தலை சிறந்த ஒன்று என்றால் அது கீரைகள் தான். இதில் ஏராளமான சத்துக்கள், பொட்டாசியம் சத்துக்கள் இருக்கிறது. இதுவும் உடம்பில் உள்ள உப்பின் அளவை குறைக்கிறது. உலர்ந்த பழங்கள் ஆரோக்கியமான ஸ்நாக்ஸ் வகையை சார்ந்தது. உலர்ந்த திராட்சை பழங்கள், ஆப்ரிகட், கொடிமுந்திரி போன்றவற்றில் பொட்டாசியம் அதிகம் உள்ளது. ஒரு கைப்பிடி அளவு சாப்பிட்டு வாருங்கள், உடம்பில் உள்ள உப்பு சத்து குறைந்துவிடும். ஃபியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணிட்டு இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.